ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் மை வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஹலோ. இன்றைக்கி ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். என்னதுன்னா பப்ஜி பேன். பப்ஜி இன்னும் பேன் பண்ணலை, பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணலாம், வேறு கேம்ஸ் ஏதாச்சும் இருக்குதா இதே மாதிரி அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபுல் வீடியோவை பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ நான் என்ன சொல்ல வரணும் உங்களுக்கு புரியும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக உலகத்தை ஆட்டி படிச்சிருக்கிற கேம் என்னன்னு கேட்டிங்கன்னா பப்ஜின்னு சொல்லலாம். ஏன்னா பப்ஜி விளையாடுறவங்க சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கிறாங்க. பப்ஜி அப்படின்னா பிளேயர்ஸ் அன்னோன் பேட்டில் கிரவுண்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்து 2017 கிரீன் அப்படிங்கிற ஒருத்தருக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. இது வந்து சவுத் கொரியன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த கம்பெனி பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹோல். இதில் வந்து சைனீஸ் வந்து ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸ் சொல்கிறாங்க. அந்த சைனீஸ் கம்பெனி பேர் என்னன்னா கேம் கம்பெனி பேர் என்ன பார்த்தா டென்சென்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் இதில் ஒரு பார்ட்னராக இருக்கிறாங்க. இவங்க தான் வேர்ல்டு ஃபுல்லாக சென்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த கேம்ஸை. இந்த கேம் வந்து எதிரெல்லாம் விளையாடுனா பிசி, எக்ஸ்பாக்ஸ், பிளே ஸ்டேஷன் அண்ட் மொபைல் எல்லாத்துலேயும் விளையாடுற மாதிரி பிளாட்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட் இந்த கேம் பிசியில் தான் வந்துச்சு. தென் போக 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 டென்சென்ட்டும் அப்புறம் பப்ஜி கார்பரேஷனும் சேர்ந்து இந்த கேமை வந்து ஐஓஎஸ் அண்ட் ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு தகுந்த மாதிரி வடிவமைச்சிட்டாங்க. 2018 கிட்டத்தட்ட 600 மில்லியன் அதாவது 60 கோடி பேர் இந்த கேம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, மொபைலில் விளையாட்டுக்கிறாங்க முக்கியமாக. அப்படி என்னடா இந்த பப்ஜி கேமில் இருக்குதுன்னு நான் கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு சொன்னால் புரியாது மச்சான், 100 பேரை கொண்டு கடைசி வரைக்கும் சர்வைவ் ஆகி கடைசியில் போய் அடிப்பவும் பாருங்க, அது ஒரு தனி ஃபீலுங்க. இப்போ ரீசன்ட் நியூஸ் என்னன்னா கிட்டத்தட்ட இந்தியா வந்து 275 ஆப்ஸை பேன் பண்ணுற மாதிரி இருந்ததாக சொல்லிட்டு இருந்துருக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 59 ஆப்ஸ் பேன் பண்ணியாச்சு. அதில் என்னென்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், டிக்டாக், ஷேர், யூசி ப்ரௌசர் இந்த மாதிரி ஆப்ஸ் நிறையா பேன் பண்ணிட்டாங்க. இப்போது ரீசெண்டாக இந்த இன்னைக்கு நேற்று 2 நாளைக்கு முன்னாடி நியூஸில் என்னென்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா இப்போ பப்ஜி வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்குது, இதை வந்து பேன் பண்ணுறதா சொல்லிட்டு இருந்துருக்காங்க. ஏன் பப்ஜி பேன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேஷனோட செக்யூரிட்டி அகெயின்ஸ்டாக இருக்கிறதா சொல்கிறாங்க, ப்ரைவசி கன்சர்ன்ஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 69A ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்டுங்கிற அந்த சட்டத்தின் கீழே தான் இந்த பப்ஜியை வந்து பேன் பண்ண போகிறாங்களாமா. இப்போ நியூ அப்டேட் என்னதுன்னா பப்ஜி மட்டும் இல்லாமல் லூடோ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு ஆப்பையும் பேன் பண்ண போகிறாங்களாமா. கிட்டத்தட்ட நிறைய ஆப் சொல்லிட்டு இருக்காங்க, 59 ஆப் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் வந்து முக்கியமானது வந்து பப்ஜி, லூடோ வேர்ல்டு, அப்புறம் அலி எக்ஸ்பிரஸ். ஏன் பப்ஜியும் பேன் பண்ணுறாங்க? பப்ஜி என்ன சைனீஸ் ஆப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, சைனீஸ் ஆப் மட்டும் இல்லை, இது வந்து சவுத் கொரியன் கம்பெனி ஆப்பு. பட் இது வந்து சைனீஸ் வந்து ஒரு மெம்பர் அதாவது பார்ட்னராக இருக்கிறாங்க, சைனீஸோட டென்சென்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. உங்களுக்கே தெரியாத சில விஷயங்கள் என்னதுன்னா பாகிஸ்தானில் வந்து பப்ஜியை பேன் பண்ணாங்க, பேன் பண்ணி கொஞ்ச நாளில் கோர்ட்டு வந்து அதை வந்து ஆர்டரை வந்து லிஃப்ட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி பப்ஜி விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னதுன்னா சைனாவில் வந்து பப்ஜிங்கிற மொபைல் கேம் பேண்டு, அதுக்கு பதிலாக கேம் ஃபார் பீஸுங்கிற ஒரு புது நேமில் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க பப்ஜியை சைனாவில். ஃப்யூச்சர் ஆஃப் யூத் அதை ஸ்பாயில் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரே ரீசனுக்காக இந்த கேமை வந்து சைனாவில், மொபைல் கேமை வந்து சைனாவில் பேன் பண்ணிட்டாங்க. அவங்க கெரியர் டெவலப்மெண்ட்டுக்காக இருக்கணுமே தவிர அவங்க கெரியரை ட்ராப் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஆப்பை வந்து பேன் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. இது வரைக்கும் இந்தியாவில் வந்து 17.5 crores அப்ராக்சிமேட்லி இந்த பப்ஜி கேமை விளையாட்டுக்கிறாங்க. அதில் மொத்தம் இன்ஸ்டால் பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18.5 கோடி பேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பப்ஜி கேம் முக்கால்வாசி பேருக்கு யூடியூப்பில் ஏர்னிங் ஏர்ன் பண்ணி தருதாமா அப்படிங்கிற வேலை சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு நியூஸ் போயிட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து ரீசெண்டாக இந்த பாஸ் எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க, இந்த ராயல் பாஸ் அப்படின்னா பப்ஜியில் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கிற பீப்புள் அதாவது இந்தியாவில் விளையாட்டுக்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட இந்த ராயல் பாஸுக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட 704 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்களாமா. அதே யூஎஸில் இந்த கேமிங்காகவே எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, அந்த யங் ஜென்ரேஷன் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 70,000 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறது தான் ஒரு ரிப்போர்ட் இருக்குது. இன்கேஸ் பப்ஜி பேன் பண்ணிட்டாங்கன்னா நான் இந்த என்ன கேம்ஸ் விளையாடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் கேம்ஸ் நான் சொல்கிறேன், இதை வந்து நீங்கள் போய் பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா கேமை டவுன்லோட் பண்ணி விளையாடுங்க. ஃபஸ்ட்டு கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி. கால் ஆஃப் டியூட்டி ஏற்கனவே வந்துருச்சு, இப்போ மொபைல் வெர்ஷன் வந்து இந்த அக்டோபர் 2019 தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து எப்படின்னா நிறைய ஜாம்பீஸும் கூட நடுவு வரும், பப்ஜியில் இப்போ ரீசெண்டாக விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன், இந்த ஜாம்பீஸும் வரும். அதுக்கப்புறம் ஆனால் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மேப் வெரைட்டி இல்லாத மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட் அப்டேட்ஸ் வந்து மந்த்லி மந்த்லி வந்துக்கிட்டே தான் இருக்கும், வெப்பன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. செகண்ட் கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் நைட் அப்படிங்கிற ஒரு கேம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கேம் எப்படின்னா நம்ம மொபைலில் விளையாடி நம்ம வந்து பிசியில் விளையாடுறவங்க கூட போட்டி போடலாம், பிசி அண்ட் கன்சோலில் விளையாடுறவங்க கூட போட்டி போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ இந்த கேம் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா ஃப்ரீ ஃபயர் ரேம்பேஜ் அப்படிங்கிற ஒரு கேம் இருக்குது, இது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 100 மில்லியன் பேர் இந்த கேமை வந்து ரவுண்ட் அவுட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த கேமில் என்னதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கொடுத்துருவாங்க, அதில் வந்து 50 பேர் இறங்குவாங்க, 50 பேரும் ஃபைட் பண்ணிப்பாங்க, அதில் கடைசி ஜெயிக்கிறவங்களுக்கு தான் ஐ கேன் சிக் பண்ணா. சி கேம் என்னதுன்னா பேட்டில் லேண்ட் ராயல்ஸ்னு ஒரு கேம் இருக்குது, இது வந்து கிட்டத்தட்ட ஃப்ரீ ஃபயர் பப்ஜி மாதிரி தான், ஆனால் இதில் வந்து 32 பேர் தான் ஜாயின் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு மேட்ச்சுக்கு. ஸோ இந்த கேம் என்ன விளையாடுனதில்லை, விளையாடிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பப்ஜி பேன் பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிற கூட நீங்கள் தெரிவிக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.